வணக்கம்ப்பா, உங்க பாட்டு பேசுறேன். இப்ப வந்து கருப்பை வீக்கம் அப்படிங்கறது நிறைய வருது போல, என்கிட்ட எல்லாம் கேக்குறாங்க. கருப்பை வீக்கத்துக்கு சொல்லுங்க சொல்லுங்கன்னு ஒரு 5-6 பேர் கேட்டாங்க. அதனால இப்ப நான் அந்த வீடியோ போட வேண்டியதா போச்சு. கருப்பை வீக்கம்னாப்பா, இந்த கருப்பைக்குள்ள வந்து ஒரு அலர்ஜினாதான் அந்த மாதிரி வருது. ஹார்மோன் அது வந்து முன்ன பின்னா சுரக்கிறது, இந்த பிரச்சனை வரும். இதுக்கு வந்து நம்ம ஆரோக்கியமா அந்த மாதம் மாதம் அந்த மாதவிடாயா கரெக்டாக ஆனாலே இந்த பிரச்சனைலாம் வராது. இதுக்கு தான் மாதவிடாய் கரெக்டாக ஆகணும்னா நம்ம வாரம் ஒரு தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். உடம்பு சூடேறாமல் காலையில் இருக்கிறதுக்கு காலையில் இந்த வெந்தய பொடி ஒரு ஸ்பூனை வாயில் போட்டு பச்சை தண்ணியை குடித்தா போதும். நல்லா ஒரு 2 டம்ளர் தண்ணியை குடிக்கலாம். அப்புறம் நல்லா பேலன்ஸ்டு டயட்டு, காய்கறி கீரை பழங்கள்லாம் சாப்பிடணும். உடல் உழைப்பு வேணும்ப்பா. அந்த காலத்துல எல்லாம் ஆட்டி அரைச்சி குத்தி குழிஞ்சு வீடெல்லாம் கூட்டி இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அந்த இடுப்பு சிரித்துச்சு. இடுப்பு சிரிக்கும் போது தன்னால அந்த மாதவிடாய் மாசம் மாசம் வரும். அப்படி மாசம் மாசம் வராதவங்களுக்கு என்ன செய்யுது, இடுப்பு பெருத்து போகுது. இடுப்பு பெருக்கும் போதே அந்த மாதவிடாய் கோளாறு இருக்குன்னு அவங்களுக்கு அர்த்தம். ஒன்று கூட போகும், ஒன்று குறையா போகும், ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால. இப்படியெல்லாம் இருக்கிறதுனால உழைப்பு வேணும். சரி, நம்மளுக்கு வீட்டில் தான் உழைக்க முடியல, நாங்கள் வீட்டில் வேலைக்கு போ ஆஃபீஸுக்கு போகிறோம், வீட்டில் வேலைக்கு ஆள் வச்சுருக்கோம், அப்படி இப்படிங்கிறவங்கெல்லாம் ஏதாவது டயத்தை ஒதுக்கி ஒரு உடற்பயிற்சி செய்யலாம். இல்லாட்டி யோகா போகிறது ரொம்ப நல்லது. யோகா போக எங்களுக்கு நேரம் இல்லைன்னா ஏதாவது ஒரு 1/2 மணி நேரத்தை டெய்லி ஒதுக்கி உடற்பயிற்சி செய்யுங்க, நடைப்பயிற்சி செய்யுங்க. நல்ல பேலன்ஸு சாப்பாடு வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. கீரை காய்கறி பழம் இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனை கர்ப்பப்பையில் வீக்கம் வந்துருச்சா, இந்த நட்ஸு உலர்ந்த நட்ஸுங்கிறாங்கல்ல, பாதாம் முந்திரி, பாதாம் முந்திரி, அப்புறம் இந்த வேர்க்கடல பருப்பு, அப்புறம் வால்நட்டு, இப்படியெல்லாம் சாப்பிடும்போது கட்டாயம் உங்களுக்கு பீரியட்ஸு கரெக்டாகும். இந்த மாதிரி இந்த கர்ப்பப்பை வீக்கம் வந்து உங்களுக்கு இதாகாது, வராது, வந்தாலும் சரியாயிரும். இந்த மாதிரி நீங்கள் கர்ப்பப்பை வீக்கத்தை பற்றி கவலைப்படாதீங்க. பாத்ரூம் போகும்போதெல்லாம் உங்களுக்கு அந்த சிரமமாக இருக்கிற நேரத்தில் சுடுதண்ணியில் கல் உப்பு போட்டு கலந்து அடிக்கடி கழுவிக்கங்க. அதில் உங்களுக்கு எந்த இன்ஃபெக்ஷன் பிரச்சனையும் வராது. ஆகக்கூடிய நீங்கள் கர்ப்பப்பை வீக்கம் அப்படின்னா போய் யூட்ரஸை எடுக்கணும் செய்யணும் அந்த மாதிரி அந்த அளவுக்கு போகாமல் நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே இப்படி சரி பண்ணிட்டு வரணும். வந்தால் கூட வந்த பிறகு கூட நீங்கள் நான் சொல்கிற முறையை கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த இதெல்லாம் சரியாக போயிடும், நாளடைவில் சரியாக போயிடும். அதனால் ஒன்றும் பயப்பட வேணாம். கருப்பை வீக்கம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அந்த நட்ஸுகளை சாப்பிடுங்க. சாப்பிட்டாலே உங்களுக்கு சரியாக வரும். கீரை பழங்கள்லாம் சாப்பிடுங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சரியாக போயிடும். ஆளுங்க